ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெந்தயக்கீரை கடையல் எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் இந்த கடையல் செய்கிறதுக்காக துவரம்பருப்பு தான் எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் துவரம்பருப்பு எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். நான் வந்து இன்றைக்கி குக்கரில் வைக்க போகிறதில்ல, ஸோ அப்படியே தான் வேக விட போகிறேன். அதனால் ஃபஸ்ட்டே வந்து தண்ணியை கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சு அலசின இந்த பருப்பை வந்து சேர்த்துக்கிடலாம். ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் வேகமாகும், வேகமாக வந்து வேக ஆரம்பிக்கும், இல்லைனா கொஞ்சம் ரொம்ப லேட் ஆகும் வேகிறதுக்கு. அதனால் தண்ணி கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அந்த பருப்பு அதில் போட்டு கொஞ்சம் நல்லா வேக விட்டுக்கோங்க. இது கூடவே வந்து கொஞ்சமாக சீரகம், ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி சின்ன வெங்காயம் தான் ஆட் பண்ணியிருக்கேன். சின்ன வெங்காயத்தை நல்லா தட்டி போட்டிருக்கேன், அப்போ தான் அந்த ஃப்ளேவர் கொஞ்சம் நல்லா தூக்கி கொடுக்கும். கூடவே பூண்டு ஒரு அஞ்சாறு பல் எடுத்து அதையுமே நான் நல்லா தட்டி போட்டிருக்கேன். ஸோ நல்லா வாசம் கொடுக்கும். இது கூடவே நான் பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். மோஸ்ட்லி நீங்கள் வந்து பருப்பு ஐட்டம் சேர்க்குறப்பெல்லாம் இந்த பெருங்காயத்தை சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா எந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளமும் இல்லாமல் இருக்கும். ஸோ உடம்புக்கும் ரொம்ப நல்லது. ஸோ அதே மாதிரி பெருங்காயத்தையும் சேர்த்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். வந்து இன்னைக்கு நான் பச்சை மிளகாய் வந்து நான் சேர்க்கலை, ஏன்னா வத்தல் கிள்ளி போட்டு தான் தாளிக்க போகிறேன். நீங்கள் வேணும்னா ஒரு பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கிடலாம். இப்போ பருப்பு வந்து நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நான் அலசி வச்சுருக்க வெந்தயக்கீரை வந்து இதோட சேர்த்துக்கிடுறேன். ஸோ இங்கே வந்து வெந்தயக்கீரை கம்மியாக தான் நமக்கு கிடைக்கும். ஸோ அதை தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். கீரை போட்டதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் இல்லைனா ஒரு 7 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க. கீரை நல்லா வெந்துடும், சீக்கிரமாகவும் வெந்துடும் கீரை. ஸோ இந்த மாதிரி நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம எப்பவும் போல் பருப்பை வந்து கடைஞ்சிட வேண்டிதான். ஸோ அந்த பருப்பு வந்து நல்லா பூ மாதிரி மலரணும்னு சொல்லுவாங்க. இதே குக்கரில் வச்சோன்னா ஒரு 3-4 விசிலே முடிஞ்சிடும். பட் நம்ம வேக வைக்கும்போது கொஞ்சம் டைம் எடுக்கும், ஆனால் கொஞ்சம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் குக்கரில் வைக்கிறத விட. ஸோ இப்போ நல்லா கீரையும் நல்லா வெந்து வந்துச்சு. இப்போ தனியாக நம்ம அதை கடைஞ்சி எடுத்துக்கிடலாம். இப்போ நான் தாளிக்கிறதுக்காக நான் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். ஸோ இது கூட கடுகுளுத்தம் பருப்பு சேர்த்துக்கிட்டு உங்களுக்கு தேவையான வத்தலை வந்து ஃபஸ்ட்டே கிள்ளி வச்சுக்கோங்க. இல்லைனா கருகிருச்சுன்னா அந்த டேஸ்ட்டும் நல்லா இருக்காது. ஸோ ஃபஸ்ட்டே கிள்ளி வச்சுட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நல்லா வெடித்து வந்ததுக்கப்புறம் நம்ம கிள்ளி வச்சுருக்க வத்தலையும் சேர்த்து ஒரு 2 மினிட்ஸ், அவ்வளவுதான். அதுக்கப்புறமே வந்து நம்ம அந்த பருப்போடு இதை சேர்த்துடலாம். அப்போ தான் அந்த ஃப்ளேவர் நல்லா தூக்கி கொடுக்கும். ஸோ சேர்ந்துட்டு இது கூடவே நம்ம வந்து உருளைக்கிழங்கு பொரியல் அந்த மாதிரி வச்சு கூட நம்ம சாப்பிட்லாம். வெந்தயக்கீரை பார்த்திங்கன்னா நம்ம உடம்புக்கும் ரொம்ப நல்லது, குளிர்ச்சியும் கூட. இதை வீக்லி ஒன்ஸாவது இல்லை சப்பாத்தி கூடவோ இல்லை இந்த மாதிரி பருப்பு கூடவோ நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்கிடலாம். ஸோ இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ டியூஸ்டே ஃப்ரைடே அந்த மாதிரி செய்கிறதுக்கு, ஸோ இப்படி வந்து நம்ம சாம்பார் இதெல்லாம் வைக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி பருப்பு போட்டு இந்த வெந்தயக்கீரை கூட நம்ம செஞ்சுக்கிடலாம். ஸோ குழந்தைங்களுக்குமே சின்ன வயசுலேருந்தே கொடுத்து பழகுங்க, ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ஸோ இந்த காம்போ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.